Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சப்பாத்தி, பரோட்டா, பூரி, கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனான முட்டை தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது தயிர் சாதம், ரசம் சாதம், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை தொக்கு செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதும் அதில் 3-4 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 கிராம்பு 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்க்கலைங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகாய் 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாங்க, லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அரைச்சிருக்கேன். அந்த வெங்காயம் விழுது அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ளோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் விழுது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் விழுது நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாறி அதுலக்கு தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதும் அது கூட 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துருக்கேன். இதுக்கு நாட்டு தக்காளி அரைச்சி சேருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி விழுது இந்த மசாலா கூட நல்லா கலந்துற மாதிரி கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம்க்கு நடுவில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் லைட்டாக இஞ்சி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா 1 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு தான் சேர்த்தேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. அதுக்கு இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியமுக்கு நடுவில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போட்டோம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் அந்த கிரேவியும் கொஞ்சம் லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1-5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு இந்த மாதிரி சைடெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த முட்டை எல்லாத்தையும் அந்த கிரேவியில் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி முட்டையை வந்து மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு வறுக்கலை, அப்படியே பிளெயின் முட்டையாக தான் சேர்க்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் லைட்டாக சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா இதில் சேருங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து கலரி விட்டுடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கலர வேண்டாங்க, இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டோம்னா போதும். இந்த மசாலா கூட இந்த முட்டை கலந்துற மாதிரி லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேகட்டும் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். நமக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ நான் ஆஃப் பண்ணி எடுத்துடுறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். இதுக்கு மேலே பொடியாக இருந்திருக்குன்னா மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், பராத்தா, கீ ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முட்டை கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.